ஆண்டவர் கொடுக்கிற வாக்கும் ஞானமும் அப்படின்னு சொன்னா என்ன? யோபு 5:13 இன்னும் இந்த வசனத்தை வாசிக்கலாம். அதை இந்த உலகத்தின் ஞானத்தோடு நீங்க ஒப்பிடவே முடியாது. பாருங்க, ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு ஞானம் அப்படின்னு சொன்னா அதை இந்த உலகத்தின் ஞானத்தோடு கூட ஒப்பிடவே முடியாது. யோபு 5:13 அவர் சொல்லுகிறார், அவர் ஞானிகளை உலகத்துக்கு முன்பாக ஞானவானாய் காணப்படுகிறவனை குறிக்குது, உலகத்தின் ஞானத்தை குறிக்குது. அவன் ஞானி, உலகம் எல்லாம் அவனை பார்த்து சொல்லும் இவன் பயங்கர புத்திசாலி, இவன் பயங்கர ஞானி. படிச்சு அவர் புத்தகத்தை படிச்சு அப்படியே என்ன பண்ணும், அப்படியே சொல்லிடுவோம். படிச்சதையே மறக்க மாட்டான், நம்ம படிச்சதெல்லாம் மறந்துடுவோம். புத்தகத்தை பத்து பத்து வரை படிச்சாதான் நமக்கு 2 ஞாபகம் இருக்கும். ஆனா உலக ஞானி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அவன் உலகத்தின் பார்வைக்கு ஞானவான். அது உண்மைதான். ஆண்டவர் சொல்றாரு, அவர் ஞானிகளே அவருடைய தந்திரத்தினாலே அவர் பாருங்க, அவன் எவ்வளவு கிளவரா இருப்பான், எவ்வளவு ஸ்மார்ட்டா இருப்பான், ஆக்சுவலா ரொம்ப மிடுக்கனா இருப்பான்ல. அப்ப அவ்வளவு மிடுக்கன ஆண்டவர் எப்படி பிடிப்பாரான், அவனுடைய தந்திரத்தினாலேயே அவன் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, பிடிச்சிருவாரு. இதுதான் உண்மை. பல காரியங்களை அவன் பேசி கொண்டிருப்பான், பல தீசிஸ் எல்லாம் எழுதி PhD எல்லாம் வாங்கியிருக்கான். எதுல டாக்டர், டாக்டரேட் இன் ஸ்கிரிப்சரு, ஏதாவது ஒரு பேரை கொடுத்து இந்த இதை குறிப்பிட்டத நான் வந்து டாக்டரேட் வாங்கியிருக்கேன்னு சொல்லுவான். ஆண்டவர் அவன் ஒரே வசனத்துல பிடிச்சிருவாரு. உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு ஒரே வசனத்தினால அவன் சொன்னதான அத்தனை காரியங்களும் தவறா இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, ஒரு வசனத்தினால பிடிப்பாரு, அவர்களால் பதில் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட வாக்கை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. பெரிய டாக்டர் உங்களோடு கூட நின்று பேசலாம், பெரிய போதகன் உங்களுக்கு முன்பாக நின்று பார்த்தீங்கன்னா உங்களை எதிர்த்து நின்று உங்களுடைய விசுவாசம் தவறு என்று சொல்லலாம். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு ஞானத்தை தருவார், ஒரே வசனத்தினால நீங்கள் அவன் என்ன பண்ணுவீங்க, விட தள்ளுவீர்கள், அவன் ஓடி போவான். ஹல்லேலூயா. பாருங்க, அதேதான் பேதுரு சொல்றார். 1 Cor 3:19 இதை கோட் பண்ணி தான் பேதுரு திரும்பவும் பேசுறார். 1 Cor 3:19, இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாய் இருக்கிறது. பாருங்க, பொதுவும் இதான் சொல்றாரு, என்னன்னா இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமா இருக்கிறது. எப்படி? தேவனுடைய குமாரன்றது உலகத்தில் ஞானத்தினால கண்டுபிடிச்சிருக்கீங்களா? உலகத்தின் ஞானத்தினால கண்டுபிடிக்கவே முடியாது. தேவன் எப்படி இறங்கி வர முடியும்? உலகத்தின் ஞானம் அதை தான் கேட்கும். தேவனால இறங்கி வர முடியும். தேவனால இறங்கி வர முடியலன்னா உனக்கு ரட்சிப்பு கிடையாது. உனக்காக ரட்சிப்பேன் என்று பேசின அவர் இறங்கி வரலாம, இன்னொருத்த அனுப்புறானுடைய வார்த்தையின் கருத்து என்னவென்பதை நீ அறியாதிருப்பாய் என்று சொன்னால் எப்படி உன்னால ரட்சிக்க முடியும்? உலகத்தின் ஞானம் பேசும், வார்த்தை எப்படி பண்ண எழுத்தின்படி எடுக்கும். ஆண்டவரை சொல்றாரு, இந்த எழுத்தின்படி காணப்படுகிற இந்த வார்த்தைக்கு ஒரு கருத்து உண்டு, ஒரு அர்த்தம் உண்டு. இந்த ஊமைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான் வைத்திருக்கிற விளக்கம் ஒன்று என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறபடினால ஆண்டவர் பாத்தீங்கன்னா தந்திரத்தினால பிடிக்கிறவராய் காணப்பட. ஓ தந்திரம், ஓ டெக்னிக், நீ பேசுறதெல்லாம் யாருக்கு தெரியும்? உன்னை உண்டாக்கின அவருக்கு தெரியும். உன்னுடைய மோட்டிவ் என்ன என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். அப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாய் காணப்படுது. இது தேவனுக்கு முன்பாக, உலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஞானிகளை ஆண்டவர் அவர்களுடைய தந்திரம், அவர் தந்திரமா படிக்க கிடையாது, அவர் ரொம்ப பிளெயினா டைரக்டா பேசுகிற யதார்த்தம் உள்ள தேவன். அப்படி வசனத்தை கேட்டிருக்கீங்களா? அவர் யதார்த்தமாய் பேசுகிறார். அப்படின்னா உண்மை ரொம்ப பிளெயினா ஆண்டவர் பேசுவார். அப்ப எப்படி பிடிக்கிறாரா? அவர்களுடைய தந்திரத்தினால். நீ மெடுக்கன் தானே, உன்னை எனக்கு தெரியும் வார் ஆண்டவர். அவர்களுடைய தந்திரத்தினாலே அவர்களை ஆண்டவர் பிடிக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா.